श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीर्घं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामी ஜெயசிங்கனுடைய சந்தேசத்துல முதல் உஸ்வாசத்துல இன்னை தினம் நாம் 56வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த ஸ்லோகத்தை முதல்ல சேவிக்கிறேன். அஸ்மத் பூர்வை சுரபதி ஹிருதம் द्रष्टु कामैः स्तुरङ्गम् भित्त्वा क्षोणीम् अगणितबलैः सागरो वर्धितात्मा। सत्काहारार्थम् तव यदि गिरीन् आदिशेते गुप्तपक्षान् अश्रान्तोऽपि प्रणयमुचितम् नैव बन्धोर्विहन्याः। இந்த பிரகரணத்தை பார்க்கணும். ராமர் ஹம்சத்தை சீதா பிராட்டிக்கு தூது அனுப்பிக்கிற ஒரு பிரகரணம். இப்படி தூது அனுப்பிக்கச்சு வழியெல்லாம் என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, அது கொஞ்சம் சௌகரியமா போகணுன்றதுக்காக சொல்ற விஷயங்கள். அதே மாதிரி இங்க சமுத்திரத்தை தாண்டி போகணும். அந்த சமுத்திரத்தை தாண்டி போடுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட போகணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதெல்லாம் சொல்லச்சு லக்ஷீகுருவன் தசமுகபுரியும் சௌமிய பத்திர பிரகிருஷ்டா வேளா சாப்பம் சரைவ சகே வேகதத்துவம் தொதியாகான்னு சொன்னார். தாமருடைய பாணம் மாதிரியே வேகமாக போகணும். இந்த ராமருடைய பாணம் களம்பிடுத்தோம்னாக்கா, இந்த வில்லு நாணை விட்டு வில்லை விட்டு களம்பிடுத்தோம்னாக்கா, அம்பு லட்சியத்தில் போய் சேர்ற வரைக்கும் நடுவில் நிற்கவே நிற்காது. அந்த மாதிரி வேகமாக போய் சேரணும்னு சொல்லி சொன்ன. உன்னுடைய லட்சியம் முழுக்க தசமுகபுரி ராவணனுடைய புரியான லங்கை ஒன்னிலேயே இருக்கணும், அதுதான் உன்னுடைய லட்சியம். இந்த இடத்துல இருந்து கிளம்பி அங்க போற வரைக்கும் மகேந்திர பர்வத்திலேருந்து கிளம்பி அங்க போற வரைக்கும் உன்னுடைய நோக்கு முழுக்க 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 அந்த லங்கையில தான் இருக்கணும், வேற எதுலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா சொல்ற, நீ வழியில போகச்செல்லாம் அதி ரமணீயமா இருந்துட்டு இருக்கோம், அந்த லட்சியத்தோட போறான், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. மேல போகச்சே கீழே சமுத்திரம் தெரியுமோ இல்லையோ, அந்த சமுத்திரம் தெரியச்சே அது எப்படி இருக்கும்ன்றத பத்தி அத்தியாச்சரியமாக சொன்ன. மேல சமுத்திரம் போறது, சூரிய ரஷ்மியும் படுறது, பட்சிகள்லாம் ராத்திரி வேள சஞ்சாரம் பண்ணாது, ஆகையில பட்சிகள் சஞ்சாரம் பண்ணச்சு, சூரியனுடைய ஒரு பிரகாசம் இருக்கதான் இருக்கும், அந்த சூரியனுடைய பிரகாசம் ரொம்ப ஆழமான ஒரு பிராந்தத்து மேல போகச்சு, அந்த கீழே இருக்கிற பவழ கொடிகள், அந்த கொடிகள் மேல பவழங்கள்லாம் இருக்கும், அந்த கொடிகளோட சேர்ந்த அந்த பவழத்தினுடைய பிரகாசத்தையும் அந்த மேலேந்து பார்க்கச்சு, அந்த சூரிய ரஷ்மி பட்டு அந்த ஜலத்துக்குள்ள இருக்கிற ஒரு சன்னிவேசத்தை ஒரு பலவிதமான திருஷ்டாந்தங்களை சொல்லி சொன்னார். இப்படி இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கோம்னு, ஒரு காடு, காட்டுல பச்சைன்னு பசுமையான மரங்கள்லாம் இருக்கச்சே, அந்த காட்டு தீசு வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும், சந்தியா காலத்துல இருக்கக்கூடிய மேகமாட்டம் இருந்துட்டு இருக்கும், ஒரு ஞான ஒரு உடம்பெல்லாம் சிந்தூரத்தை பூசிண்டதுன்னா, சிந்தூரன்றது சிக்ஷவேல்னு இருக்கும், அதை பூசிண்டா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துட்டு இருக்கும், பெருமாள் பீதாம்பரத்தை தரிச்சுண்டு சேவசாச்சியர்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும், அதோட கூட மின்னலோட சேர்ந்து இருக்கிற மேகம் மாதிரி இருக்கும். எல்லாம் இது ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசத்தை பல உபதேசம், இது மூலமான உபதேசங்கள்,
இது சம்சாரம் எப்படி இருக்கும்ன்றது, சம்சாரத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும்ன்றதுதான் இந்த திருஷ்டாந்தங்கள் மூலமாக சொன்னேன். இப்ப இதுக்கப்புறமா இப்ப என்ன சொல்ல போறேன்னா, இந்த சமுத்திரத்துக்கு மேல போகச்சு, இந்த சமுத்திரம்ன்றது எங்களுடைய மூதாதையர்களால இப்படிப்பட்ட ஒரு அக ஆழமான ஒரு நிலையை அடைந்த ஒரு ஜலாசயம். அப்ப ஹனுமார் சமுத்திர லங்கனம் பண்ணச்சே அந்த சமுத்திரராஜன் மைனாக்க பருவத்தத்தை அனுப்பிச்சு கொஞ்சம் விசிராந்தம் பண்ணிட்டு போகணும்னு சொல்ற மாதிரி சொன்ன மாதிரி, நீ சீதா பிராட்டிக்காக தூது போற, அதாவது ராமனுக்காக சீதா பிராட்டியனிடம் தூது போறேன்ற சமாச்சாரத்தை சமுத்திரராஜன் தெரிஞ்சுட்டு அந்த மைனாக்க பர்வத்தம் மாதிரி ஒரு பர்வத்தங்கள் எதனா அத மேல சமுதிரத்துக்கு மேல வர வச்சு உனக்கு விசிராந்திக்காக உன்னை வர அதுல கொஞ்சம் விசிரமிச்சுட்டு போனோம்னு சொல்லி ஒரு அதிதி சத்காரம் பண்ணாக்க, அத உபேட்சிக்காமல் அது தள்ளி அது வேணாம் அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லாமல் உனக்கு சிரமம் இல்லாட்டா கூட ஒரு பிரீத்தியோட பண்ணக்கூடிய சத்காரத்தை நீ ஏற்றுக்கொண்டு போகணும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற விஷயம். அதனுடைய சுருக்கத்தை நான் இப்ப சொல்லிட்டேன். அஸ்மத் பூர்வை சுரபதி ஹிருதம் திரட்டு காமை ஸ்துரங்கம் பித்வா க்ஷோணீ க்ஷோணீம் அகணித பலை சாகரோ வர்தித்தாத்மா சத்காரார்த்தம் தவ யதி கிரீன் ஆதிசேதே குப்த பக்ஷாணி அஸ்ராந்தோபி பிரணயமுஜிதம் நைவ பந்தோ விஹன்யாஹ. இந்த சாகரத்தை பார்க்கச்சே ஒரு கண்டிப்பா ஒத்தர் ஒரு உபகாரம் ஒத்தரால ஒரு உபகாரத்தை அடைஞ்சிருந்தாருனாக்கா எப்பவும் நம்ம மனசுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், அவளுக்கு நாம எதனா பண்ணணும் நாம எதனா பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும், கிருதேச பிரதிகர்த்தவியம்னு. இது மனுஷனா இருக்கிறவாளுக்கு அது இருக்கும், அது மனுஷத்தன்மை இல்லாதவாளுக்கு அது வேணா இருக்காது. ஆகையால இவெல்லாம் இந்த சமுத்திரமே கூட சமுத்திரத்துக்கு அபிமான தேவத்தையா இருக்கிற சமுத்திரராஜனே கூட இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் இப்படி ஒரு அகாதமான சமுத்திரம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும்படியான சமுத்திரமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கான்ற ஒரு நிலையில அவ விஷயத்துல கிருதேஜ பிரதிகர்த்தவியம் தனக்கு ஒரு நல்லது பண்ணவாளுக்கு நாம்களும் ஒரு நல்லது பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தோட உனக்கு அவ ஏதான சககாரம் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சுரபதி அஸ்மத் சுரபதி ஹிருதம் துரங்கம் திரட்டுகாமைகி அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல வரைச்ச என்னன்ன சுரபதி இங்க ஒரு விருத்தாந்தம் ராமாயண சொல்லிருக்கிற விருத்தாந்தம் ஒண்ணு சகரம்னு பேர். அது பேரே ஒரு ஆச்சரியம். எல்லாரும் இவெல்லாம் தபஸ் பண்ணி பிறந்தவா, இவெல்லாம் பெரிய ராஜாக்களாக இருந்தாலும் தபஸ்விகள், இவன் பிறந்ததே தபஸ் பண்ணி பிறந்தவான்னு அர்த்தம். கரன்னா விஷம், சகரஹான சின்னச்சே விஷத்தோட சேர்ந்தவன் அர்த்தம். அங்கங்க வரைச்சு ஒரு அசூயெல்லாம் வந்துடும் ஒத்தருக்கொத்த. ஒரு ராஜாக்கு ரெண்டு மனைவி இருந்துருக்கா, ரெண்டு மனைவியில் இருக்கச்சே ஒரு மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு அவ கர்ப்பமா இருக்கா, அவ மூலமா குழந்தை பிறக்க போறது, இன்னொரு மனைவிக்கு அந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்ன உடனே அவளுக்கே ஒரு அதுல ஒரு அசூயை ஏற்படுறது, அதுக்கோசரம் அவளுக்கு விஷம் கொடுத்துடுறா. விஷம் கொடுத்து அந்த குழந்தை இல்லாத போடணும்னு பாக்குறா. ஆனா அந்த மகர்ஷியினுடைய தேஜஸ்தினால அந்த ராஜாவே பெரிய ஒரு தபஸ்வியா இருக்கிற அப்படின்னால அந்த குழந்தை வந்து
விஷத்தை கொடுத்தா கூட அந்த விஷத்தோடையே அந்த குழந்தையும் பறக்கிறது, அது அந்த விஷத்தை ஒன்றும் பண்ணாத போயிடுறது. அந்த தபசுனுடைய சக்தியினால அந்த குழந்தைக்கு பேர் வர்றதுக்கே அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், சகரன்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சுட்டார். அது விஷத்தோடையே வந்து, ஆனா அவருடைய எண்ணத்துல விஷம் கிடையாது, அவர் மகானுபாவம், அப்படிப்பட்டவராக இருக்கிறபடினாலதான் அவர்கிட்ட விஷமே ஒன்றும் பண்ண முடியாது போயிடுச்சு. அப்படிப்பட்ட மகானுபாவர் அந்த சகர, அவர் அசுமேத யாகம் பண்ற, ராஜா எல்லாம் அசுமேத யாகம் பண்ணுவார், அந்த மாதிரி இவரும் அசுமேத யாகம் பண்ற. அசுமேத யாகம் பண்ணாக்க இந்த மனுஷெல்லாம் யாகம் பண்ணினான்னாக்கா சொர்க்கலோகத்துக்கு, இந்த சரீரானந்தரும் சொர்க்கலோகத்துக்கு போயிடுவார். இந்த மனுஷெல்லாம் தூரேந்து பார்க்கிற உயர்ந்த ஸ்தானத்துல இருந்துருக்கிறவாளால தன்னிடத்துல வேலை செஞ்சவனோ தனக்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்கிறவனோ அவனை மறுபடியும் அந்த உயர்ந்த ஸ்தானத்துல பார்க்கறத விரும்ப மாட்டான். இப்ப தலைவனா இருப்பான், தொண்டனா இருந்துருப்பான். இந்த லோகத்துல கூட இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எந்த ஒரு தலைவனும் தொண்டனை தலைவனாக ஆக்கி சந்தோஷப்படுறதுன்றது பார்த்தோம்னா அது ரொம்ப குறைவா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் இந்திரன் மிக உயர்ந்த ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கான். மிக உயர்ந்த ஸ்தானத்துல இருந்துட்டு இப்ப அசுமேத யாகம், இந்த சகரர் அசுமேத யாகம் பண்ணிருந்தாக்க அடுத்த யுகத்துல, அடுத்த இதுல வரைச்சு, அடுத்த கல்பத்துல இந்த சகரரே கூட இந்திரனா கூட ஆயிடலாம், இந்திர பதவி அடைஞ்சிடலாம். ராஜசூய யாகம் அசுமேத யாகம் இதெல்லாம் பண்ணமானாக்கா இந்திர பதவி கிடைக்கும்னு எல்லாம் சொல்லிருக்கு. அப்ப இந்திர பதவி வந்துட்டாக்க தனக்கு போட்டியா வருதான் தீர்மானம் பண்ணிட்டான். இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணா பலன் கிடைக்கும், யாகங்களை பாதியில விட்டுட்டோம்னாக்கா லோகத்துக்கு அனர்த்தம் வந்துடும். யாகம் பண்ற நல்ல காரியத்தை பண்ணச்சு, சில சில நல்ல காரியங்கள் தான் எவ்வளவு பண்றோமோ அது வரைக்கும் பலன் கொடுக்கும்னு சொல்லி சொல்றது. யாகம் மாதிரியான காரியங்கள்லாம் வரைச்சு அது என்ன பண்ணோம்னாக்க அதுல இடையில நின்று போய் அதை முடிக்காத போயிட்டோம்னாக்க பலன் கொடுக்காததோட மாத்திரம் இல்லாத அனர்த்தத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி சொல்ற. பகவத்கீதையில சொல்லி சொல்ற வந்து சில சில கர்மாக்கள் கர்மயோகம் பண்ணச்சு அனபிசம்ஹித பலத்தை உத்தேசிக்காமல் அந்த பகவத் பிரீத்தியர்த்தமாக கர்மாக்களை நாம பண்ணமானாக்க அந்த கர்மாக்கள் நிறைவேறாமல் போயிட்டுனா கூட அப்போ அதுக்காக விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் பண்ணச்சு எங்கேருந்து விட்டமோ விட்ட இடத்துல இருந்து பண்ணாலே கூட போறோம்னு எல்லாம் சாஸ்திரம் சொல்றது. என்ன அது வரைக்கும் அந்த கர்மா அது அப்படியே தான், எதுவும் வந்து நல்ல காரியம் பண்ணது எப்பவுமே வீணா போகாதுன்னு கீதையில சொல்றேன். ஆனா இங்க அனபிதம் மீத பலமா பண்ணின காரியம் இல்லை இது. இது வந்து ஒரு பிரயோஜன உத்தேசம், ஜென்மாந்திரத்துல இந்திரனா போகணும்னோ ஏதோ ஒரு பிரயோஜனத்தை உத்தேசிச்சு பண்ற ஒரு காரியம் இது. அப்படி காரியம் பண்ணமானாக்க அதுல வந்து வைக்கல்யம் வந்ததுன்னா, அதுல குறவு வந்ததுன்னாக்க அப்போ அது அனர்த்தத்தை உண்டு பண்ணும். ஆகையாலதான் சொல்லுவா, காமியமான கர்மாக்களை பண்ணச்சே தட்சிணை முதலியவைகள் ரத்திக்கு தட்சிணை இதுல எல்லாம் குறவில்லாத பண்ணணும். காமியார்த்தமாக காரியத்தை பண்ணணுமானாக்க அங்க போய் அல்பத்தனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா. அப்படி பண்ணுவானா அது காரியமும் நிறைவேறாது போயிடும், காரியம் நிறைவேறாததோடு மாத்திரமில்ல அனர்த்தமும் நமக்கு ஏற்பட்டு போயிடும். இப்ப சகரர் பெரிய யாகத்தை பண்றார், அசுமேத யாகத்தை பண்றார். இவர் பண்ற யாகத்தை எப்படியான தடுத்துடணும்னு இந்திரன் பார்க்கிறான். இந்திரன் பார்க்கறதுனால இந்திரன் என்ன பண்ணான், அசுமேத யாகத்துல குதிரைய அது அப்படியே திருத்தி விடணும். அந்த திருத்தி விட்டாக்கா அது எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்கும். அது சஞ்சரிச்ச பிற்பாடு அந்த குதிரையை கொண்டு வந்து அப்புறம் அதனுடைய இதெல்லாம் எடுத்து யாகம் பண்ணி முடிக்கணும்னு சொல்றது. இது யுக குதிரையை அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கா சஞ்சரிக்கிறதுக்காக. இந்த குதிரையை கொண்டு போய் பாத்தாள லோகத்துல இருந்துட்டு இருக்கிற
ஒரு அந்த கபில வாசுதேவர் இருக்கிற அவர் பக்கத்துல கொண்டு போய் இந்த குதிரையை கட்டிட்டான். தஸ்ய பர்வணிதம் யஜ்ஞம் யஜமானஸ்ய வாசவஹா ராட்சசீம் தனுவாஸ்தாய யஜ்ஞாஸ்வம் அபாஹரதே. யஜ்ஞீயமான அஸ்வம், யாகத்துக்கான அஸ்வம், அந்த குதிரைய அபாகரத்து அதை திருடிட்டு போயிடும், அதை அபகரிச்சுட்டு போயிடும். எங்க கூடும் தஸ்ய பர்வணி தம் யஜ்ஞம் யஜமான வாசவாம். அந்த யாகத்தை அதுக்கு ஒரு தடங்களை ஏற்படுத்தணுன்றதுக்காகவும், அதுக்காக அது என்ன பண்ணிருக்கோம், ராட்சசையும் தனு மாஸ்டாய ஒரு ராட்சச உருவ எடுத்துட்டு அதை கொண்டு போய் கொண்டு இதுல கொண்டு போய் கட்டுட்டான், அபகரிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ற. சுரபதி ஹிருதம் துரங்கம், சுரபதி ஹிருதம் துரங்கம், சுரபதியினாலே ஹிருதம் அபகிருத்தமான துரங்கம் அந்த குதிரைய திரஷ்டு காமைகி, அது போய் இவா என்ன பண்ணிட்டா, அவர் யாகம் பண்றேன், சகரர் யாகம் பண்றேன், சகரருடைய குமாரால் எல்லாரையும் கூப்பிட்டு சகரர் என்ன பண்ண போய் பாரு, எங்கேனா பார்த்து அந்த குதிரையை பிடிச்சி இழுத்துட்டு வா, எங்க போச்சுன்னு தெரியலையே அந்த குதிரையை ஓட்டிட்டு வான்னு சொல்லி சொல்ற. அப்போ திரட்டு காமகா அந்த எங்க போச்சு எங்க போச்சுன்னு தேடிட்டு வர அவ பாக்குறான், அவ தேடுறானா, கதிம் புத்திரா நபசாமி ரட்சசாம் புருடரடபா மந்திரபூதே மகாபாகை ஆத்திதோஹி மகாக்ரதுஹ் தத்கச்சத விஜன்வத்வம் புத்திரகா பத்ரமஸ்துவா சமுத்திர மாலினியம் சர்வாம் பிருத்திவீம் அனுகச்சத ஏகைக யோஜனம் புத்திரா விஸ்தாரமதிகச்சத யாவத் துரக சந்தர்ஷா தாவத் கனது மேதினி அகனத மேதினி. ஒத்தர் ரெண்டு பேர் இல்லை, சகர புத்திரா 60,000 பேர், அத்தனை பேரையும் கூட்டு சொல்றேனா, கதிம் புத்திரா நபசியாமி ரட்சசாம் புருஷரடமகா மந்திரபூதை மகாபாகை ஆப்திதோகி மகாக்ரது. அப்பா கூட்டு சொல்ற, ஐயோ என்னாச்சுன்னு தெரியல எனக்கு, என்ன இந்த யாகத்தினுடைய குதிரைய யாரோ ஓட்டிட்டு போயிட்டா, இது இந்த கிரது பிரிய கிரது மகாக்ரது அசுமேத யாகம்ன்றது மந்திரங்கள்னால பரிசுத்தமாக ஆன கிரத்து, இது ரித்விக்குகள்லாம் பெரிய மகர்ஷிகள்லாம் ரித்விக்குகளாக இருந்து இந்த யாகத்தை பண்ணிருக்கான், ஆகையால இந்த யாகத்தை பாதியில விட்டுட்டு போறதுன்றது தர்மம் இல்லை. ஆனா அந்த அஸ்வம் வராத போயிட்டுனாக்கா யாகத்தை பூர்த்தி பண்ண முடியாது, ஆகையால நீங்க எல்லாருமா போய் தேடுங்கோ அப்படின்னு. தத்கச்சத விஜின்வத்வம் புத்திரகா பத்ரமஸ்துவஹா, புத்திரகாஹான்னு சொல்லி கூப்பிடுற, ஏ குழந்தைகளே நீங்களாம் போய் தேடிட்டு வாங்கோ, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும், நீ போயிட்டு வா அப்படின்னா. சமுத்திர மாலினியம் சர்வாம் பிருத்திவியும் அனுகச்சத, எங்க போயிருக்க போறது, இந்த சமுத்திரம் சூழ்ந்து இருக்கிற பிருத்திவி முழுக்க தேடுங்கோ, நீங்கோ எல்லா இடத்துலையும் தேடுங்கோ நீங்கோ. ஏகைக்க யோஜனம் புத்திரா விஸ்தாரம் அதிகச்சத, ஒவ்வொரு யோஜனையும் ஒவ்வொரு தூரம், யோஜனைன்றது இப்ப இந்த கிலோமீட்டர் மாதிரி கணக்கு மாதிரி சொல்றது, அது ஒரு தூரத்தை குறிக்கக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் அது. அந்த ஒவ்வொரு யோஜனையிலையும் நீ என்ன பண்ண, விஸ்தாரமா ஒரு இடம் விடாத எல்லா இடத்துலையும் தேடுங்கோ. யாவத் துரக சந்தர்சா தாவத் கனத்த மீதி நின்று, இது பாரு, ஒரு கால் அந்த புல்லு பூண்டு மூடி மூடி இருக்கலாம், இல்ல பெரிய மரங்கள் இருக்கலாம், எதுவானா இருக்கலாம், அது நடுவில் எதனா இது இருக்கும், இல்ல கீழே கூட இருக்கும், எங்க இருக்கோ தெரியாது, அந்த குதிரை தெரியற வரைக்கும் பூமிய நோண்டுங்கோ நீங்க, எல்லா இடத்தையும் நோண்டுங்கன்னு அந்த தகப்பனார் கட்டளை இட்டான். அந்த கட்டளை இட்டதுனால அவ என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, எல்லாம் தேடக்கான், தேட ஆரம்பிச்சிட்டாளாம். அவ இவாளுடைய பராக்கிரமம் எப்படி இருக்கு அப்படின்னா, அகணித பலைஹி திரட்டு காமைஹி க்ஷோணீம் அகணித பலைஹி க்ஷோணீம் பித்வா அகணித பலைஹி, க்ஷோணின்னா பூமி, அந்த பூமியை விளக்கிறது, அகணித பலைஹி க்ஷோணீம் பித்வா, அவளுடைய பலம் எவ்வளவுன்னு நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுல
பகவத்கீதையில சொல்லச்சு அதிரதாள் மகாரதாள் அப்படின்னெல்லாம் பேர் சொல்லி சொல்ற முதல் சர்க்கத்துல வரச்சே ஒவ்வொருத்தருடைய பராக்கிரமத்தை அளவிடுறது. அதிரதன் அப்படின்னு சொன்னா ஒரு 10,000 பேர் ஜெயிக்கக்கூடியவனாக இருக்கிறவன் அதிரதன் அப்படின்னாக்க, மகாரதன்னா அவளுக்கு மேல ஜெயிக்கக்கூடியவளாக இருக்கிற புருஷெல்லாம் அந்த படையை ஜெயிக்கக்கூடியவன் மகாரதன் பேரு. அந்த மாதிரி இந்த சகரபுத்திராளுடைய பலத்தை எதனா மெஷர் பண்ண முடியுமா, அளவிட்டு சொல்ல முடியுமான்னு கேட்டாக்க சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சாமர்த்தியத்தை உடையவர்களாக இருந்துட்டு இருக்கா அப்படின்னா, தேத்து சர்வே மகாத்மானா பீமவேகா மகாபலாக அப்படின்னு சொல்ற இவெல்லாம் இப்ப தகப்பனார் கட்டளையிட்டுட்டே அந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு யோஜனை தூரத்தையும் ஒரு இடம் விடாத தோண்டி தோண்டி பாருங்கோ அப்படின்னு கட்டளையிட்டுட்டே, இது என்னடா இது அப்பாவுக்கு வேற வேலை இல்லை எத்தையோ சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் யாரா தேடிட்டு உட்காந்துருக்கிறதுன்னு நினைக்காத அப்ப பிதிர்வாக்கிய பரிபாலனம் இந்த இக்ஷாக்கு வம்சத்தவாளுக்கே ஏற்பட்டது. அது ராமர் தான் பண்ணேன்னு இல்ல, அவருக்கு முன்ன இருக்கிறவாள்லாம் கூட பிதிர்வாக்கிய பரிபாலனம் பண்ணவாதான் அவள்லாம். அவ எல்லாருமே சந்தோஷமாக அந்த இடத்தெல்லாம் தோண்ட ஆரம்பிக்கிறாளாம். பீமவேகா மகாபலகான்னு சொல்றது சர்வா பூர்வமியம் ஏஷாம் ஆசீத் கிருத்னா வசுந்தரா. அது வந்து அஸ்மத் பூர்வைகின்னு அடுத்த வார்த்தை சொல்லி சொல்றேன். இவெல்லாம் யாருன்னு நினைச்சுட்டு இருக்கேன், அஸ்மத் பூர்வைகி என்னங்கு எங்களுடைய முன்னோர்கள், என்னுடைய முன்னோர்கள் அப்படின்னு மார்த்தட்டின்னு சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட பெருமையை உடையவர் இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவர் ராமராஜன். அவருக்கு ஒரு விசேஷம், இக்ஷ்வாகு வம்சத்துல சேர்ந்தவ மற்றவர்கள் சர்வாபூர்வம் இயம் ஏஷாம் ஆசீத் கிருத்னா வசுந்தரா. இந்த பூமி முழுக்கவே இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர்களுடையதாக தான் இருந்தது. அப்படிப்பட்ட பெரிய பிரபாவத்தோட இருக்கிறவா, பராக்கிரமசாலியோட இருந்திருக்கவா. ஆக இப்படிப்பட்ட ஒரு குலத்துல இல்லாதவர்களுக்கு இந்த பூமியே ஒவ்வொரு யோஜனையும் பூமியே தோண்டும்படியான ஒரு பிரபாவம் அவ்வளவு சக்தி வருமா அப்படின்னாக்க வராது. இப்படிப்பட்ட பிரபாவத்துல இருக்கிற இந்த குலத்துல தோன்றினதுனாலதான் அவளுக்கு அவ்வளவு பெரிய சக்தி வருதுன்னு சொல்ற. யோஜனாயாம விஸ்தாரம் ஏகைகோ தரணி தலம் விதிது புருஷம் வியாக்கிர வஜ்ரஸ்பர்ச சமயர் நகை சூலை அஜனி கல்பைஷ்டம் ஹலைஷ்ட சுதாருணை சுலைஷ்டாபி சுதாருணை. யோஜனாயாம் அவிஸ்தாரம் ஏகைக்கோ தரணி தலம்னு சொல்ற அந்த பூமியினுடைய ஒவ்வொரு யோஜனையும் விபிடு விபிடு எல்லாத்தையும் பிறந்தாலும் எல்லாத்தையும் நோண்டி 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 பண்றாளாம். வஜ்ரஸ்பர்ஷ சமயி நகைகின்னு அவன் நகத்தாலேயே நோண்டாளாம். அவன் நகெல்லாம் பார்த்தோம்னாக்கா வஜ்ராயுதம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். சூலைகி அசனிகல் பொய்கின்னு அவன் வச்சுருக்கிற ஆயுதம் முதலியவைகள்லாம் பார்த்தோம்னா இடி இடிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இடி விழுந்ததுன்னா பெரிய பள்ளம் வந்துடும் அந்த இடத்துல தானாக்கா, இது இடி விழுந்துட்டுன்னு சொல்லுவா. அது பார்த்தோம்னா அவள்லாம் அப்படி நோண்டுறதுக்கு இருக்கலாம். அந்த ஹலம் இப்படி நிறைய ஒரு கூர்மையாக இருக்கக்கூடிய ஆயுதங்கள், இந்த ஆயுதங்களால ஒவ்வொரு இடத்தையும் நோண்டிட்டாலும் நோண்டி 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 பண்ணிருக்காளாம். ஆகையால இதனால என்னாச்சு, நோண்டினதுனால என்னாச்சுன்னா அஸ்மத் போர்வை வர்தித்தாத்மா சாகரா அப்படின்னீம் பித்வா. அதாவது இவாளுடைய பலம் இவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக பலத்தை உடையவர்களாக இருந்திருக்கிற என்னுடைய பூர்வர்களாலே என்னுடைய முன்னோர்களாலே வர்தித்தாத்மா சாகரா சாகரா வர்தித்தாத்மா. இந்த சாகரமானது வர்தித ஆத்மா, ஆத்மான்னா இந்த இடத்துல ஸ்வரூபம்னு அர்த்தம். தன்னுடைய ஸ்வரூபத்தை மேல மேல அந்த வளர்ந்தது. இப்ப அப்ப என்ன இருக்கும், ஏதோ ஒரு பிரகாரத்துல தான் இருந்திருக்கும், இவ்வளவு ஆழமெல்லாம் சமுத்திரம்லாம் இருந்திருக்காது. இது மொத்தம் போனதுனால என்ன ஆச்சு, அந்த சமுத்திரம் வந்து பாதாள லோகம் வரைக்கும் இருக்கக்கூடியதாக ஆயிடுதான். ஆகையால
सुरपतिहृतं द्रष्टुकां तुरंगं द्रष्टुकामैहि சுரபதியாக இருக்கிற இந்திரனாலே அதுல என்னாச்சு, இந்திரன் வந்து திருடிட்டான், நேர எண்ணத்தோட இல்ல துரெண்ணத்தோட பண்ணின காரியம் அது. அவ துரோகி. அவன் ஏன் துரோகின்னு இந்த இடத்துல சொல்றோம்னாக்க, யாகம் பண்ணக்கு தேகி மே ததாமி தே நிமே தேகி நிதே ததே நிஹாரபன் நிமே ஹரே நிஹாரம் வேத சொல்றது. தேவதைகள்லாம் நீங்க கொடுத்தா நான் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்க கொடுக்கறது என்ன என்ன, நாம கொடுக்கறது என்ன, யாகத்தினால அவள தேவதைகளை பூஜை பண்றோம், தேவதைகளுக்கு ஹவிஸ் நாம கொடுத்தோம்னாக்க தேவதைகள் வந்து நமக்கு வந்து மழை முதலியவற்றை நமக்கு கொடுக்குறார், அன்னம் மழை முதலியவற்றை தேவதைகள் கொடுக்குறார். இப்ப யாகம் பண்றான்னா தேவதைகளுக்கு ஒரு நல்லதுக்காக தான், ஹவிசுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த யாகம் பண்றான். ஆனா அந்த யாகத்தையே கெடுத்தடிக்கிறேன்னு சொன்னாக்க அப்பா அவன் துரோகி இல்லையா, இந்திரன் துரோகி இல்லையா. அது இந்திரனுடைய துரோகம்ன்றது எல்லாரும் நிறைய விஷயத்துல தெரிஞ்ச விஷயம்தான். இந்திரன் அவன் போய் காரியம் ஆயிடுச்சுன்னா சரி, காரியம் ஆன பிற்பாடு உடனே என்ன பண்ணுவான்னாக்க, அது இவனான காரியம் ஆனதுன்றது கூட நினைக்க மாட்டான். அந்த அதிதி மகர குண்டலனுடைய அம்மா அதிதி அவ மகர குண்டலங்கள்லாம் இழந்துட்டா, அவளுடைய மகர குண்டலங்கள் எல்லாத்தையும் நரகாசுரனிடத்திலேருந்து மீட்டு கொண்டு வந்து கொடுத்த பிற்பாடு அங்கேருந்து வந்தனாக்க இந்திரலோகம் வந்த கண்ணனும் சத்யபாமாவே இந்திரலோகத்துக்கு வர, ஓய் ஒரு முழம் பூ கொடுன்ற தள்ள வச்சுக்கிறதுக்கு, அதை நீ கொடுக்க கூடாது இப்ப அப்படின்னு சொல்லி, இப்ப நீ எல்லாம் இந்த பாரிஜாத்த புஷ்பத்தெல்லாம் நீ எல்லாம் வச்சுக்கூடாதுன்னு சொல்லி சொல்றேன். அதுக்கோசரம் சண்டை போடு, இப்படி கூட ஒருத்தன் சண்டை போடுவானா, எவ்வளவு பெரிய காரியத்தை கண்ணம் பண்ணி கொடுத்துருக்கு அது நினைக்கிறானா, நினைக்கல. தனக்கு தானே இவ்வளவு இதுவும் வரப்போறதுன்றத இந்திரன் நினைக்கல. ஆகையாலதான் சுரபதி ஹிருதம்னு சொல்லி சொல்றேன், அவன் துரோகியா இருந்தா இதை எடுத்தான். அப்படிப்பட்ட அந்த துரங்கத்தை, துரங்கம்ன்றது அசுமேத யாகத்துல அசு யாகிய பசுவை துரங்கம்னு இந்த இடத்துல சொல்லி சொல்றது, வெறும் குதிரை இல்ல யாகிய பசுவை, அது பாக்குறதுக்காக சோனையும் பித்வா பூமியை ஒரு இடம் விடாத மொத்தத்தையும் பிடிச்சிட்டான்னாக்கா, பித்வா சாகரா வர்த்தித்தாத்மா, அந்த சாகரமானது வர்த்தித்தாத்மா தன்னுடைய ஸ்வரூபம், ஆத்மான்றது ஸ்வரூபம்னு அர்த்தம், அந்த ஸ்வவர்த்தகமாக ஆறுது. இந்த சாகர சகர வம்சத்தை சேர்ந்தவர்கள், சகருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள்னால வளர்ச்சி அடைந்ததாக இருக்கிறதுனாலதான் அதுக்கு சாகரஹான்னு பேரு. சாகரா சரஸ்வான் சகர வர்த்தித்தத்துவ ஜாபனம். இந்த இடத்துல அப்பாம் பத்திகின்னு வேற ஏதான பதம்னா, சமுதிரத்துக்கு எத்தனையோ சமுதிரன்ற ஒரு சப்தம் கூட சொல்லியிருக்கலாம், எத்தனையோ சப்தம் சொல்லலாம், அதை சொல்லாத சாகரஹான்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க, ராகவசிய குலே ஜாத்தை உததி பரிவர்த்தித்தா அகமிக்ஷாகுநாதேன சகரேன விவர்த்தித்தா. இது வந்து ஹனுமார் இந்த சமுத்திரத்தை தாண்டச்சே மைனாக பர்வத்தம் சொல்ற வார்த்தை இது. ராகவசிய குலே ஜாத்தை உததி பரிவர்த்தித்தா, இந்த ராகுவம்சத்துல தோன்றினவர்கள் இக்ஷ்வாகுவம்சத்துல தோன்றினவர்களாலே தான் இந்த சமுத்திரமானது இவ்வளவு ஆழமாகவும் இவ்வளவு அகாதமாகவும் எல்லா இடத்துலையும் சூழ்ந்து இருப்பதாகவும், அந்த இப்படி எல்லாம் சமுத்திரத்துக்கு வளர்ச்சின்றது ஏற்பட்டது. சகரசேவ புத்திரகர்த்திருக்கு சாகர, இப்ப வந்து இது சகரேன விவர்த்தித்தகான்னு அகம் இக்ஷ்வாகுநாதேன சகரேன விவர்த்தித்தகன்னு சகரனாலே விவர்த்தித்தமாக வளர்ச்சி அடைந்ததால இதுக்கு சாகரம்னு பேருன்னு சொன்ன. சகரதா நோண்டின, சகரர் நோண்டலையே, சகரர் தன்னுடைய குழந்தைகளை தானே பிள்ளைகளும் கூட்டு தானே இந்த பூமியில எல்லா இடத்தையும் நோண்டுன்னு சொல்லி சொன்னார். அதன் மூலமா தானே சமுத்திரத்துக்கு எல்லா இடத்துலையும் பரவும்படியாக நிலைஞ்சது. அப்ப சாகரன்ற சப்தம் எப்படி வரும்னு கேட்டா, சகரர் நோண்டாட்டா கூட சகரருடைய பிள்ளைகள் நோண்டினதாக இருந்தாலும் கூட சகரருடைய ஆதேசத்தினாலதான் இந்த சாகரத்துக்கு, அதாவது இந்த சமுத்திரம்ன்றது இப்படிப்பட்ட வளர்ச்சியை அடைஞ்சது. ஆகையாலதான் இதுக்கு சாகரம்ன்ற பேரே வந்தது.
அதே பேரை தான் இந்த இடத்துல சொல்லி சொல்றார் சாகரஹா வர்தித்தாத்மா என்பதாக சொல்றார் அஸ்மத் பூர்வை சுரபதி ஹிருதம் திரட்டு காமை சுரங்கம் பித்வாக்ஷோணி மகணித பலை சாகரோ வர்தித்தாத்மா சத்காரார்த்தம் தவ யதி கிரீனே ஆதிசேத் குப்த பக்ஷானே அஸ்ராந்தோபி பிரணய முசிதம் நைவ பந்தோர் விஹன்யா அப்ப இந்த ஹம்சத்தை பார்த்து ராமர் சொல்றே அப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னா சத்காரார்த்தம் தவயதி கிரீன் ஆதிசேத் குப்த பக்ஷான் இந்த சகர வம்சத்தை சேர்ந்ததான இந்த சமுத்திரமானது சமுத்திர ராஜா இப்போ சத்காரார்த்தம் உனக்கு நல்லது பண்றதுக்காக உனக்கு நல்லதை பண்றதுக்காக ஒரு கால் அந்த சமுத்திரத்துக்குள்ள மூழ்கி கிடக்கிற மலைகளை கொண்டு உனக்கு விசிராந்திக்கோசரம் அந்த மலைகளை கூட்டுதுன்னா கூட சத்காரார்த்தம் விவர்த்திதஹா இது பண்ணித்துனாக்க அந்த சத்காரத்தை நீ ஏத்துக்கணும் என்று சொல்றாராம் அந்த சத்காரத்தை ஏத்துக்கணும்னு சொல்லச்சே இப்ப நாம அந்த ஹனுமா ஏகப்ளுத்திய ஒரே தாண்டில் தாண்டு இப்ப தாண்டச்சே அப்ப நடுவுல என்ன இருக்குன்னா போயிட்டே இருக்கே திடீர்னு ஒரு மலை மேல எழும்பி வருது மலை மேல எழும்பி வருதுன்னு பார்த்தோம்னாக்க அவர் தன்னுடைய மார்னாலேயே அந்த மலையும் அப்படி ஒரு செதற அடிச்சுட்டு போறாங்க அந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாதுன்னு இந்த இடத்துல தர்த்தம் இது என்னத்துக்காக இந்த இடத்துல சொல்றாருன்னா சத்காரத்துக்காக மலைகளை கொண்டு வருதுன்னு சொல்லச்சு இங்க ஒரு விருத்தாந்தம் பூர்வம் கிருதயுகே தாத பற்பதாக பட்சிணோ பவன்னே தேபி ஜக்முஹு திச சர்வா கருடா நிலவேகினான் ததஸ்தேஷு பிரயாதேஷு தேவசம்சாம் தேவசங்கா சஹர்ஷிபிஹி பூர்வம் இதுக்கு முன்ன என்னாச்சு அப்படின்னு கேட்டா மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்ததுதான் அந்த ரெக்கை இருந்ததுன்னாக்க அந்த மலைகள்லாம் என்ன பண்ணும்னா இந்த ரெக்கையோட பறக்கும் பறக்கிற வேகமும் வாயு வேகம் கருட வேகம் அப்படிப்பட்ட வேகத்துல இந்த மலைகள்லாம் பறக்குமா இது திடீர் திடீர்னு ஒரு இடத்துல இருந்துட்டு அங்கேருந்து போய் பறந்து போய் இன்னொரு இடத்துல போய் துபில்னு போய் உக்காண்டுறோம் இப்படி உக்காண்டுதுன்னாக்க அந்த பிராந்தத்துல இருக்கிற மனுஷர்களோ பிராணிகளோ பட்சிகளோ எல்லாம் அந்த மலையினுடைய வேகத்தினால அது போட அமுக்கினதுனால மொத்த பேரும் மொத்தம் போயிடும் இப்படி லோகத்துக்கே நாசத்தை ஏற்படுத்தின்றது இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு மனசுல ஒரு கஷ்டம் என்னடா இப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பேபி ஜக்முகம் அது இந்த கிருதயுகத்துல இருந்து சதஸ்தேஷு பிரயாதேஷு தேவசங்கா சஹர்ஷிபி பூதானிச்ச பயன் ஜக்முகம் தேஷாம் பதனசங்கையான் மலை வந்து பறந்து போயிட்டே இருக்குமா அதை பார்த்தாக்கா எல்லாம் கீழே இருக்கிறவா மொத்த பேரும் பயந்து நடுங்குவாளாம் இது இங்க வந்து உட்காந்துருமோ எங்க உட்காந்துருக்குமோ தெரியாதுன்னு பயந்து நடுங்குவாளாம் சதக்ருத்த சகசிராட்சா பர்வதானாம் சதக்ரு பட்சா சிச்சேத வஜ்ரேண தத்திர தத்திர சகசிரசா சரி ஒரே ஒரு வாட்டியா போயிட்டோம் இப்ப பறக்கிறதா இதனுடைய பட்சம் ரெக்கைகள்லாம் நம்ம வெட்டி போட்டோம்னா இனிமே அது பறக்காது போயிடும் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அப்படியே கடந்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டு வஜ்ராயுதத்தை தூக்கிட்டு மலைகள் பறக்கிற மலைகள் எல்லாம் அவற்றுக்கும் அதனுடைய பச்சங்கள் ரெக்கர்கள் எல்லாம் வெட்டி வெட்டி போட்டானா மலைகள்லாம் ஒரே இடத்துல இருக்க முடியா போயிட்டான் சமாம் உபாகமதே குருத்தா வஜ்ரமுத்யம் யதேவராட்டு இந்த மைனாக்க பர்வத்தம் சொல்ற ஒரு விஷயம் ஹனுமார் சமுத்திரத்தை தாண்டச்சு அதிவேகமா இவர் போறேர் இவர் போகச்சு அந்த மைனாக்க பர்வத்தம் மேல வருது மேல வந்து அந்த பர்வத்தையும் தாண்டிட்டு அப்படி உராச்சிண்டு
அவர் அனண்ட போறார். அப்போ ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்துட்டு அந்த மலை மேல சிகரத்துல இருந்துட்டு மைனாக பர்வத்தம் சொல்ற விஷயம் இது. அதே மாதிரி இந்த மைனாக பர்வத்தையும் தெரிந்துட்டு இந்திரன் வந்தானா. அப்ப வரச்சே வஜ்ராயுது ததோகம் சகசா சித்தா ஸ்வதனேன மகாத்மனா. அப்போ ஹனுமானுக்கு சொல்லச்சே உங்க அப்பா வாயு என்ன இன்னும் வேகமா அந்த வஜ்ராயுதத்தினால அடிபடாதபடிக்கு வேகமா தள்ளி போய் சமுத்திரத்துல கொண்டு போய் தொபில்னு கீழே விழும்படியாக பண்ணிட்டேன், சமுத்திரத்துல கீழே தள்ளிட்டேன், நான் சமுத்திரத்துள்ள நான் போயிட்டேன். அஸ்மின் லவணத்தோயேச்ச பிரக்ஷித்த ப்ளவகோத்தம குப்தபட்ச சமக்ரஸ்த தவ பித்ராபிரக்ஷித. உங்க அப்பா தான் என்ன ரக்ஷணம் பண்ணே, ஆகையால உனக்கு கிருதேச பிரதிகர்த்தவியம், உங்க அப்பா எனக்கு ஒரு உபகாரம் பண்ணத்துக்கு உனக்கு நான் ஒரு உபகாரம் பண்றேன் நானு, ஆகையால என்னிடத்துல விசிராந்தி பண்ணிட்டு போகணும்னு அந்த மைனாக்க பர்வத்தம் பிரார்த்தனை பண்ணிட்டு. அந்த மாதிரி சத்காரார்த்தம் தவையதி கிரீனு ஆதிசேது குப்தபக்ஷான். இந்த சமுத்திரமானது சாகரக சத்காரார்த்தம் உனக்கு சத்காரம் பண்ணணுன்றதுக்காக எதி கிரீனு ஆதிசேத் மலைகளை அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மேல வாங்கப்பா மேல போயிட்டு இது ஹம்சம் பாவம் அங்கேருந்து இங்கேருந்து அவ்வளவு தூரம் போறது, ஆகையால அந்த போறதுக்கு வச்சு வழியில கொஞ்சம் அதுக்கெல்லாம் ஒரு சிரம பரிகாரம் இருக்கட்டும் என்று அந்த சமுத்திரம் வந்து மலைகளை கட்டளை இட்டு மலைகள் சமுத்திரத்து மேல வந்து நின்றாக்கா அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்போ அந்த சத்காரத்தை அங்கீகரிக்கிறதா வேணாமா அப்படின்னு சொன்ன, ஹனுமான் மாதிரி நீ பண்ணாத, நீ அங்கீகரிச்சுக்கோ. ஹனுமான் என்ன பண்ணேன்னா அவரும் சத்காரத்தை அங்கீகாரம் பண்ணலைன்னு சொல்லல, அவர் பண்ணின பிரகாரம் வேற நீ பண்ண வேண்டிய பிரகாரம் வேறன்னு ஹம்சத்துக்கு சொல்லு. ஹனுமான் என்னன்னா அப்போ அந்த ஹனுமான் வேகமாக போறவர், வேகமா போகச்ச ஏ பட்சினகா பிரதமம் அம்புநிதியும் பிரவிட்டா ஏபி இந்திர பாகு துலாயுத தூன லூன பட்சாக தேஜ் அக்னிஹும் அத்ரிபதயா. இந்த இடத்துல பகுவச்சனம் சொல்லி சொல்றேன், அங்க ஒரே ஒரு ஹனுமான் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்லாத, அதாவது அங்க வரச்சே ராமாயணத்துல சொல்லச்சே மைனாக பர்வத்தம்னு ஒரு பர்வத்தம் தான் மேல வந்ததா சொல்லி சொல்ற, இங்க வரச்சே எதி கிரீனு ஆதிசேத்துன்னு சொல்லிருக்கு. கிரீன்னு பல மலைகளை அவர் கணக்கு சமுத்திரராஜன் கணக்கு கட்டளை இட்டேர்னாக்க அதை நீ வந்து அங்கீகரிக்கணும்னு சொல்லி சொன்ன. அப்போ ஹனுமான் என்ன பண்ணேன்றத பார்ப்போமே. துவயாமமேஷதம் மந்த கபிமுக்கிய மகாகுணா அஸ்மின் ஏவம் கதே கார்கே சாகரஸ்ய மமைவச்சாம் பிரீத்திம் பிரீத்தமனா கர்த்தும் தொமர்ஹசி. அதாவது ஹனுமான் ஏற்கனவே அந்த சமுத்திரத்தை தாண்டி போகச்சே அந்த சமுத்திரத்துக்கு நடுவுல வரச்சே தமுத்திதமசங்கேன ஹனுமான் அக்ரதஸ்திதம் மத்தியே லவணதோயஸ்ய விக்னோயமிதி நிச்சித. நம்மள சமுத்திரத்தை தாண்ட விட்டாத பண்றதுக்கு தான் இந்த மலை திடீர்னு வந்து மலை ரூபத்துல மேல வந்திருக்குன்னு ஹனுமான் தீர்மானம் பண்ணிட்டேறான். சதமுச்சிருதமத்யர்த்தம் மகாவேகோ மகாகவி உரசா பாத்தயாமாச ஜீமோதமிப மாருதா. பெரிய காத்தடிச்சதுன்னாக்கா மேகங்கள்லாம் கலைஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த பெரிய மலையா இருந்தா கூட பெருமாள் ஹனுமார் என்ன பண்றாரு, தன்னுடைய மாறுனால உரசுறா, அது ஒரு இடி இடிக்கிறேரா, அது மொத்தம் மலை மொத்தம் சதுரை போட்டுதான். அது பார்த்தோம்னா சததா பாசிதஸ்தேன கபினா பர்வதோத்தம புத்தா தஸ்ய கபேர் வேகம் ஜஹர்ஷக நனந்தக. இன்னொத்தனா இருந்தாக்க என்னடா இது, நாம இவனுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா நம்மளையே இவன் வந்து பிடிச்சு தள்ளுறானே அப்படின்னு கோச்சிப்பான். ஆனா அந்த மைனாக்க பர்வதத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷமா ஹனுமாருடைய வேகத்தையும் பராக்கிரமத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைச்சுதான். நம்மளையே தொழில் தொழில் ஆக்கிறதுக்கோசரம் பாக்குறேன்னா பிரீதம் விஷ்டவனோ வாக்கியம் அப்ரவீத்து பர்வதா கபிம் மானுஷம் தாரையன் ரூபம்.
அப்பதான் ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்துட்டு ஹனுமாரை பார்த்து சொல்லித்தான் என்ன சொல்ல போற அப்படின்னா துஷ்கரம் கிருத்தவான் கர்ம துமிதம் வானரோத்தமான் நிபத்திய மம சிருங்கேஷு விசிரமஸ்வயதா சுகம். யாராலையும் பண்ண முடியாத ஒரு காரியத்தை நீ பண்ற, இந்த சமுத்திரத்தை தாண்டதுன்றது ஒரு சுலபமான காரியம் இல்லை. ஏற்கனவே தெரியும் சமுத்திரக்கரையில ஒவ்வொருத்தரும் நான் இவ்வளவு தூரம் தான் போவேன் அவ்வளவு தூரம் தான் போவேன்னு ஒவ்வொருத்தரா சொல்லிந்தவாள்லாம் இருக்கு. இன்னும் கடைசியில சாம்பவன் மாதிரி இருக்குவா, அந்த காலத்துல நான் எல்லாம் சுத்தின்னு இப்ப வயசாகி போச்சு என்னால முடியாதுன்னு எல்லாம் சொன்னவாவா. இப்ப எல்லாத்தையும் மீறி நீ போற, சமுத்திரத்தை தாண்ட திரும்பியும் வருவேன்ற ஒரு நம்பிக்கையோட நீ போறேன்னா நீ பெரிய காரியத்தை தான் பண்ற, மீதி பேரால பண்ண முடியாத ஒரு காரியத்தை தான் நீ பண்ற. சந்தோஷம் நிபத்திய மமசிங்கேஷு விஸ்ரமஸ்வ யதா சுகம். இப்ப ஒரேடியா போவோம்னா என்னுடைய இந்த மலை முகடுல அங்க கொஞ்சம் கொஞ்சம் விசிராமம் பண்ணிக்க நிறைய பழம்லாம் உனக்கோசரம் வாங்கி வச்சிருக்கேன். அந்த ராகவ குலத்தினால வளர்ந்ததாக இருந்துருக்கிற சமுத்திர ராஜா என்ன நியோகம் பண்ணான், எனக்கு கட்டளை இட்டறவ நீ போ கிருதேஜ பிரதிகர்த்தவியம் மேவ ஏக தர்ம சனாதனான்னு. கிருதேஜ பிரதிகர்த்தவியம், ஒருத்தர் ஒரு காரியம் நமக்கு நல்லது பண்ணாள்னாக்கா அவளுக்கு திருப்பி நல்லது பண்றதுன்றது தான், இதுதான் சனாதன தர்மம். இது சனாதன தர்மம் தான் இன்னைக்கெல்லாம் கூட்டம் போட்டுருக்காள், அது இல்லை. இந்த சனாதன தர்மம் கிருதேஜ பிரதிகர்த்தவியம், ஒருத்தர் நல்லது பண்ணாள்னாக்கா அவளுக்கு நாம் திருப்பி நல்லது பண்ணணும்ன்றது, இதுதான் சனாதன தர்மம். இது இந்த சனாதன தர்மத்தை அனுஷ்டிக்கணும்ன்றதுக்காக நான் உனக்காக நான் வந்திருக்கும்போது ஒரு பழம்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கேன், ஒரு நிமிஷம் நீ விசிராமிச்சுட்டு நீ இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப சொல்லச்சே யோஜனானாம் சதம் சாப்பி கபிரேஷ சமாப்ளதா தவசானுட விசிராந்த சேகம் பிரக்ரமதாம் இது. இந்த இடத்துல கொஞ்சம் விசிராந்தி எடுத்துட்டு நீ போலாம், இதெல்லாம் ரொம்ப சுவாதுவான பலம், இது போன எனக்கு இது பழத்தெல்லாம் சாட்டையான பசியே இருக்காது, பெரிய பலம் வரும் அப்படி இப்படின்றதெல்லாம் சொல்லி சொன்னார். அப்போ ஹனுமார்கள் பார்த்து சொல்ற சிரமம் மோச்சைய பூஜாஞ்ச பிரதிகிருந்தீஸ்வரன் எல்லாம் பிரார்த்தனை பண்ணும், ஆனா ஹனுமார் அது எதையும் ஒத்துக்கல. நீ நல்லபடியா சொல்லிட்ட, பிரீத்தோஸ்மி கிருத மாதிச்சம் மன்யுரேஷோபனீயத்தா, நீ கோச்சிக்காத, தயவு செய்து கோச்சிக்காதங்கோ. நீ சொன்ன வார்த்தையினாலேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன், நானே பிரதிஜாச்ச மயாஜத்தா நஸ்தாத்தவியம் மிகாந்தரே, நான் ஏற்கனவே பிரதிஜை பண்ணிட்டேன், நடுவுல எங்கேயும் தங்காத நேர போறதுன்றத நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அப்ப இடையில போய் இழைப்பாடுறதுன்னு பண்ணமானாக்க என்னுடைய பிரதிஜைக்கு பங்கம் வந்துடும், ஆகையால நான் வந்து நீ தப்பா எடுத்துக்காத, உன்னுடைய உபச்சாரங்கள்லாம் என்னால ஏற்றுக்க முடியாத நிலையில இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு யுக்துஸ்வா பாணினா சைல மாலம்பி ஹரிபுங்கமஹா ஜகாம் ஆகாசம் ஆவிஷ வீரியவான் பிரகசன் இவன்னு அந்த மலைய அந்த கையாலேயே தடவி கொடுத்தேன். சரி சந்தோஷம், இப்பெல்லாம் சேகாணி கொடுக்குறாள அந்த மாதிரி அந்த மலைக்கு கையால ஒரு அந்த ராஜாவ ரூபத்தினால மனுஷ ரூபத்தினாலதான் இருக்கு, அந்த மனுஷ ரூபத்தினால இருக்கிற அந்த மலைய மைனாக்க மலைய அதை தடவி கொடுத்துட்டு சிரிச்சுண்டே அதண்ட கிளம்பிட்டேன். ஹனுமார் மாதிரி நீ பண்ண வேண்டாம், நீ என்ன பண்ணும் அப்படின்னா நீ வந்து அங்கங்க கொஞ்சம் சத்காரார்த்தம் தவயதி கிரீனு ஆதிசேத்து குப்தபக்ஷான்னு உச்சிதம் பிரணயம் நைவ பந்தோகோ விகன்யாக நவிகன்யாகான்னு. இந்த பந்துக்களுடைய ஒரு அபிமானம், இந்த அபிமானத்தினால பண்ணக்கூடிய விஷயங்களை அதை தட்டி கழிக்காத, அதை வாண்டான்னு சொல்லாத, நீ அதை அங்கீகரிச்சுக்கோ அப்படின்னு சொல்றேன். இப்போ ஹம்சத்துக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருதுன்னா, ராமர் ஹனுமாருடைய பராக்கிரமத்தையும் ஹம்சத்தினுடைய பலத்தையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறேன். ஹனுமார் அளவு ஹம்சத்துக்கு ஒரு கால் பலம் இல்லைன்னு நினைச்சுண்டு நீ நடுவில் நடுவில் விசிராந்தி பண்ணிட்டு போன்னு என்ன சொல்றாரோ என்னமோன்னு ஹம்சம் நினைக்கிறதா, அதுக்காக தான் இங்க சொல்ற அஸ்ராந்தோபி அப்படின்னு. இல்ல இல்ல, ஹனுமார் மாதிரி நீயும் பலசாலியா இருந்து ஒரே மூச்சுல இங்கேருந்து அங்க தாண்டக்கூடிய சக்தி இருக்கிறவனாக இருந்தாலும் கூட ஹனுமார் வெறும் அந்த கையால தடவி விட்டது மாத்திரம்தான் பண்ணே, நீ அப்படி பண்ணாத,
அவன் பண்ற சத்காரத்தை நீ அங்கீகரிக்கணும். அந்த சத்காரத்தை அங்கீகரிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரியேஷு பிரியகாரி சாத்து நாப்பிரியம் கிஞ்சிதாச்சரேது தத் துஸ்ஸகம் அவஜானம் எப்ரியோ அப்ரியம் ஆச்சரே. நம்மளிடத்துல பிரியமாக இருக்கிறவாள் விஷயத்துல அவளுக்கு பிரியமான காரியத்தை நாம பண்ணணும். எந்த ஒரு சமயத்திலையும் அவன் விரும்பாததை நாம பண்ணக்கூடாது. இப்ப எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் எல்லாம் விரும்புறதே நடக்கிறதான நடக்கல. இப்ப நமக்கும் அப்ரியம் சில பேர் பண்றவாளா இருந்துருக்கா. வேற யாரானா நாம விரும்பாததை பண்ணினாள்னாக்க அதை நம்மளால ஒரு பிரகாரமா ஜரிச்சுக்க முடியும். நமக்கு பிரியமா இருக்கிறவாள்னு சொல்லிண்டு அவளே நமக்கு அப்பிரியமான ஒரு செயலை பண்ணாள்னாக்க அது இவளால தாங்கிக்க முடியாது. இது சாஸ்திரம், இது லோக திருஷ்டிலையும் இப்படிதான் இருந்துருக்கு. இவெல்லாம் ஒரு பிரீத்தியோட நமக்கு உபச்சாரம் பண்ணச்சு. இப்ப ஹனுமார் மாதிரி நீ ஒன்னும் பிரதிஜை எல்லாம் பண்ணிட்டு போல, ஒரே மூச்சுல தாண்டிடுன்னு எல்லாம் ஒன்னும் பிரதிஜை இல்லை. இவாளுடைய பிரீத்திய பிரீத்தி புரஸ்கரமாக பண்ணக்கூடிய ஒரு சத்காரங்களை நீ அங்கீகரிச்சுக்கோ, அங்கீகரிச்சிருந்து அங்கங்க விசிரமிச்சுக்கோ, நீ போக போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வான்னு ராமர் இந்த இடத்துல உபதேசம் பண்ற. அஸ்ராந்தோபி பிரணயமுஜிதம் நைவ பந்தோ விஹன்யாம். பிரீத்தியோட இருந்திருக்கிற பந்துக்களுடைய ஒரு உபச்சாரங்களை எந்த ஒரு சமயத்திலையும் நாம் அதை அசட்டை பண்ணக்கூடாது, அதை உதாசீனப்படுத்தக்கூடாது, அதை நாம் அங்கீகரிக்கணுன்றத சொல்லி சொல்ற. இந்த இடத்துல ஒரு சாஸ்திர விஷயத்த சொல்ற என்பதாக உத்தமர் சுவாமி இங்க வியாக்கியானம் பண்ணிருக்க. அஸ்மத் பூர்வைகி அப்படின்னு சொல்லச்சு ஆச்சாரிய சிஷியனுக்கு உபதேசம் பண்ற, சிஷியனுக்கு கட்டளை இடுற. ராமர் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்திருக்க, ஹம்சம் சிஷ்ய ஸ்தானத்துல இருந்துருக்கு. அஸ்மாக்கம் குருணாம் பூர்வைகின்னு சொல்லச்சு, அஸ்மத் பூர்வைகின்னு சொல்லச்சு, ஓரான் வழியாக வரக்கூடிய ஆச்சாரியர்கள், நம்மளுடைய ஆச்சாரியர், அவருக்கு ஆச்சாரியர், அவருக்கு ஆச்சாரியர் அப்படின்லாம் சொல்லி சொல்றது. துரங்கம் திருஷ்டு காமேகி அப்படின்னு சொல்ற, துரங்கம்ன்றது துறையா பகத் பகவத் பிராப்தி. இவெல்லாம் பகவத் பிராப்திக்காகவே முமுட்சுக்களாக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பெருமாள் அடையணும், தேகாவசானத்தை அதுக்கோசமே எதிர்நோக்கு இருந்துருக்கிறவாளாக இருந்துருக்கிறவா. அவள்லாம் க்ஷுணிம் பித்வான், எல்லா பூமி எல்லா இடத்துலையும், அதாவது நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்றாருன்னா பூமியில இருக்கிற எல்லா பிராந்தங்களுக்கும் போய் ஹிதத்தை போதனம் பண்ற, ஹிதத்தை நல்லத்தை உபதேசம் பண்ற. இப்போ அந்த காலத்துலலாம் வந்து சஞ்சாரம் போறதுன்றது வழக்கம், ஆச்சாரியாளா இருக்கிறவாள்லாம் அங்கங்க சஞ்சாரம் பண்ணுவா, இந்த காலத்திலயும் சஞ்சாரம் பண்றான். சன்னியாசிகள்லாம் கிராமைக்கராத்திரமா இருக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஒரு கிராமத்துல ஒரு நாள் இருந்தாருன்னா அடுத்த நாள்ல இன்னொரு அடுத்த கிராமத்துக்கு போய் அவ பிக்ஷை வாங்கிக்கணுமா. அந்த காலத்துல எல்லா இடத்துலயும் பிக்ஷை கொடுக்குற மாதிரி இருந்தா இப்ப யார் இருக்கா தெரியல. இருந்தாலும் சன்னியாசிகளுக்கு சஞ்சாரம்ன்றது இருக்க சொல்லப்பட்டிருக்கிறது. சன்னியாசிகளுக்கு மாத்திரம் இருக்கிற கிரகஸ்தாளுக்கும் கூட சஞ்சாரம் தான் இருக்கு. அவெல்லாம் வந்து இதுக்காக இப்ப லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்ணுவதற்காக அங்கங்க உபதேசம் பண்ணிட்டு போறவாடாக இருந்துருச்சா அவ. அந்த க்ஷுணிம் பித்வான்றதுக்கு சொல்றதுக்கு இவ பார்த்த ஹித போதனத்தினால ஹிதோபதேசத்தினால பாமரர்களை காட்டிலும் வேறுபட்டவர்களாக அவள்லாம் இருந்துருக்கா. இப்படிப்பட்ட சக்தியோடு இருக்கிறவா அவ எப்படி இருக்கன்னா அவ சொல்லச்சே அகணித பலைகின்னு சொல்றது. ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டஹா அப்படின்னு சொல்ற. ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டஹான்னா சர்வ பிரகாரமான பலம், எல்லா பிரகாரம் மனசளவுல பலம், சரீரத்தளவுல பலம், இப்படி ஒரு நல்ல எண்ணத்தளவுல பலம், இப்படி எல்லா பிரகாரமான பலத்தோட இருந்துருக்கிறவா. ஏதைஹி வர்தித ஆத்மா, இவைகளாலே வளர்க்கப்பட்டதாக ஆத்மா.
சாகரோபமாக அப்படின்னா சாகரஹான்னா சாகரோபமான சாகரத்து சமுத்திரத்துக்கு சமானமாக இருந்துருக்குன்னு அர்த்தம். அகரம்னாக்க விஷம், அதுல வந்து விஷம் இல்லாதவர்களாக, கரம்னா விஷம், விஷம் இல்லாதவர்களாக இருந்துருக்கிற மகிஷி பரிஜனைகளாக இருக்கக்கூடிய நாராயணன் அர்த்தம் சாகரஹான்றது. குப்த பக்ஷான்னு சொல்லச்சு, பக்ஷான்னா ஆதரகான்னு அர்த்தம். ஆகையால கிரின் மகதா, அதாவது பெருமாளாலே ஆதரிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறவர்கள் இவெல்லாம் மகான்கள். இவெல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லச்சே சொல்ற, அப்பிரயத்னாங்கதா சேவியாக கிரகஸ்தேகி விஷயா சதாக. அதாவது நாம்ளா பணத்துக்காக அலையக்கூடாது, அதுவா வந்து நியாயமான மார்க்கத்தில் நமக்கு அர்த்தம் வந்ததுன்னாக்க அதை நாம் அங்கீகரிக்கணும். இப்போ ரூபா கொடுத்தாதான் பாடம் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாக்க வேதாத்தியனமோ வேதாந்த சாஸ்திரமோ அது பிரயோஜனம் இல்லாத போயிடும் ரூபா வாங்கிட்டு பண்ணாக்க. அதே சமயத்தில் பிரீத்தியாக ஒருத்தர் கொடுக்கச்சு அத்த திரஸ்காரம் பண்ணாக்க அவ மனசு புண்படும், அவ மனசு புண்படாதபடி நாம நடந்துக்கணும். அப்பிரயத்னா கிருதா சேவியாக, நாம வந்து எனக்கு வேணும் வேணும்னு கேட்டு பண்ணாமல் நம்மளுடைய முயற்சி இல்லாமல் ஏதேனும் நமக்கு வந்ததுன்னாக்க அதை நாம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுதான் சாஸ்திரம். அது இது கிரகஸ்தர்களுடைய தர்மம். அது அந்த மாதிரிதான் இந்த இடத்துல சொல்லச்சு, அஸ்ராந்தோபி பிரணயமுஜிதம் நைவ பந்தோர் விகன்யாகான். சிஷியாளா இருக்கிறவா ஆச்சாரியாளை கொண்டு கொடுக்கச்சு அதை எட்டி உதச்சு நீ கொடுக்காத வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு தாத்பரியம் ஆச்சாரியாளா இருக்கிறவா. அவளுடைய இதே ஒருத்தர் டம்பத்துக்காக பண்றதா இருந்தாக்க அதை வேணான்னு சொல்லி சொல்லிடலாம், எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றதுனால தப்பு இல்லை. ஆனா டம்பத்துக்கு இல்லாத ஹார்தமா பண்ற விஷயங்கள்ல நாம அங்கீகரிக்கலாம் அப்படின்றதுதான் இத்த தெரியப்படுத்துறது என்பது இந்த ஸ்லோகத்தினால சொல்றதுன்னு ரொம்ப அழகா ஒரு கிரகஸ்தன் நடந்துக்க வேண்டிய முறைய இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்துகிறதுன்னு சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்க. இப்படி ஆச்சாரியாளுடைய அனுகிரகமும் ராமனுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு நிறைவு செய்கிறேன். அஸ்மத் பூர்வை சுரபதி ஹிருதம் திரட்டு காவை சுரங்கம் பித்வாட்சோணே மகணித பலைஹி சாகரோ வர்தித்தாத்மா சத்காரார்த்தம் தவ யதிகிரீனே ஆதிசேத் குப்த பக்ஷானே அஸ்ராந்தோபி பிரணயமுசிதம் நைவ பந்தோர்விஹன்யாஹ. கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.